வரவேற்பது உவான வேடிக்கைகள். நியூசிலாந்தில் பிறந்தது 2024 புத்தாண்டு. வான வேடிக்கையுடன் புத்தாண்டை வரவேற்ற பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் ஆஸ்திரேலியாவின் சிட்னி மெல்போர்ன் நகர்களில் புத்தாண்டு பிறந்தது. இதனை அங்குள்ள மக்கள் வான வேடிக்கைகள் விடைத்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறியும் உற்சாகமாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து ஃபிஜி தீவிலும் புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில், புதிய சிந்தனை புதிய இலக்குகளுக்கான வாசலை திறந்து வைத்து நம்பிக்கையின் ஒளிக்கதிர்களுடன் இந்த புத்தாண்டு பிறப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி ஆகியோரின் வழியில் சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதிக்கான பயணத்தில் எத்தனை தடைகள் எதிர்பட்டாலும் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேறும் திராவிட மாடல் அரசின் வெற்றி பயணம் இந்த புத்தாண்டில் புதிய சாதனை உச்சங்களை தொடும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். புதிய இலக்குகளை அடைவதற்கான நம்பிக்கையும் உறுதியும் புத்தாண்டில் நிறைந்துள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், எல்லோருக்கும் எல்லாம் என்ற தங்கள் லட்சியம் நிறைவேறும் நிறைவான ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையட்டும் என குறிப்பிட்டு பொதுமக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதற்கிடையே 2023 ஆண்டின் நினைவலைகள் தொடர்பான காணொலி ஒன்றை எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். அதில் இனிய மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளால் பலவித அனுபவங்களை வழங்கிய 2023 ஆண்டை வழியனுப்பி சாதனைகளை தொடர்ந்து படைக்க 2024 ஆண்டை வரவேற்பதாக பதிவிட்டுள்ளார். ஒரு பக்கம் ஆட்சி, இன்னொரு பக்கம் கட்சி. இந்த ரெண்டின் மூலமாக தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களை விட தலை சிறந்த மாநிலமாக மாத்திக்கிட்டு வரோம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி பலருக்கு பொறாமை ஏற்படுத்தக்கூடிய வளர்ச்சியா இருக்கு. இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்ட அறிக்கையில், இந்த புத்தாண்டு புதிய ஆண்டின் தொடக்கமாக மட்டுமல்லாமல் புதிய வாழ்க்கைக்கான தொடக்கமாகவும் அமைய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஒற்றுமை உணர்வோடும் சமத்துவ சிந்தனையோடும் பாரத தேசம் உலக அரங்கில் பீடு நடைபோடும் வகையில் கடமையாற்ற உறுதியேற்போம் என வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டிருக்கும் வாழ்த்துச் செய்தியில், இந்த புத்தாண்டு அனைவரது வாழ்விலும் புதிய மகிழ்ச்சி, புதிய இலக்குகள், புதிய சாதனைகள் மற்றும் பல புதிய உத்வேகங்களை கொண்டு வரட்டும் என குறிப்பிட்டுள்ளார். பிறக்கும் இந்த புதிய வருடம் மகிழ்ச்சியுடன் நிறைவாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக வாழ்த்துச் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், மலரும் புத்தாண்டு மக்களுடைய துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகவும் அனைவரது வாழ்விலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நோயில்லாத வாழ்வையும் குறைவில்லாத செல்வத்தையும் வழங்கும் ஆண்டாக அமையவும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கையில், அகம்பாவம், ஆணவம், துரோகம், நாகரிகமற்ற பேச்சு போன்றவை அகன்று அன்பு, அமைதி, எளிமை, சகோதரத்துவம், சமத்துவம் ஆகியவை வளரும் ஆண்டாக 2024 ஆண்டு மலரட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், பிறக்கப் போகும் இந்த புத்தாண்டு ஜனநாயக விரோத பாசிச பாஜக ஆட்சி அகற்றப்பட்டு மக்கள் நலன் சார்ந்த நல்லாட்சி அமைய வழிவகுக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான பாரிவேந்தர் வெளியிட்ட அறிக்கையில், பிறக்கும் புத்தாண்டில் நாட்டில் உள்ள அனைத்து துறைகளும் செழித்தோங்கி மக்களின் பொருளாதாரம் மேம்படட்டும் என குறிப்பிட்டுள்ளார். மக்களின் துன்பங்கள் நீங்கி அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் பெருக இந்த ஆங்கில புத்தாண்டு வழிவகுக்க வேண்டும் என பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டை வரவேற்க தலைநகர் டெல்லி உற்சாகமாக தயாராகி வருகிறது. கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்காக காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நகரில் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த 10,000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அன்சல் பிளாசா, லஜ்பத் நகர், கனோட் பிளாஸ்,
காலிகா பஜார், காந்தி நகர் மார்க்கெட் உள்ளிட்ட 12 பகுதிகள் அதிதீவிர கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. அவசர நிலை ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மது போதையில் வாகனங்களை இயக்குவதற்கு தடை விதித்துள்ள டெல்லி காவல்துறை எல்லைப் பகுதியில் சோதனை சாவடிகள் அமைத்து தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தடுப்புகள் அமைத்து கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் டெல்லி காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் ஈடுபட்டுள்ளனர். சென்னையை அடுத்த தாம்பரம் பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் புத்தாண்டை முன்னிட்டு 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 150 இடங்களில் சாலைகளில் தடுப்புகள் அமைத்து விதிமீறல்களில் ஈடுபடுவோரை கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசிஆர், ஓஎம்ஆர், ஜிஎஸ்டி சாலை, மதுரவாயல் புறவழி சாலை, வண்டலூர் வெளிவட்ட சாலை ஆகிய பகுதிகளில் பைக் ரேஸ் மற்றும் ஆட்டோ பந்தயம் நடக்காமல் கண்காணிக்க 12 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இசிஆரில் முட்டுக்காடு, கோவளம் உள்ளிட்ட இடங்களில் கடலில் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பட்டாசு வெடிக்கவும், கேளிக்கை விடுதிகளில் நீச்சல் குளத்தில் குளிக்கவும், போதைப் பொருட்களை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. விண்வெளி குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக முதல் அறிவியல் செயற்கைக்கோளை நாளை இஸ்ரோ விண்ணில் செலுத்துகிறது. பிஎஸ்எல்வி C-58 ராக்கெட் மூலம் எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் திங்கட்கிழமை விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்தில் இருந்து காலை 9:10 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. செயற்கைக்கோள் விண்வெளியில் உள்ள நிறமாலை, தூசு, கருந்துகளை, வாயுக்களின் மேகக்கூட்டமான நெபுலா உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்ய உள்ளது. இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலநிலை மாற்றம் குறித்து ஆய்வு செய்வதற்காக திருவனந்தபுரத்தில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவிகள் தயாரித்த வெப்சாட் என்ற செயற்கைக்கோள் இதனுடன் விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்த ராக்கெட்டில் வெளிநாடுகளைச் சேர்ந்த மேலும் 10 செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட உள்ளன. இதற்கான 25 மணி நேர கவுண்ட் டவுன் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10 தொடங்கியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் லேசான பனி மூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விஜயகாந்திற்கு முழு உருவ சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மதுரை மேயர் இந்திராணி தெரிவித்துள்ளார். மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு மதுரையில் முழு உருவ சிலை அமைக்க வேண்டும் என விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் மதுரை மேயர் இந்திராணி பொன்வசந்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் இந்த கோரிக்கை தொடர்பான கடிதம் கிடைக்கப்பெற்றதாகவும் கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் மதுரை மேயர் இந்திராணி தெரிவித்துள்ளார். மாவட்ட அமைச்சர்களை கலந்தாலோசித்து அரசிடம் தெரிவிக்கப்படும் என்றும் மேயர் தகவல் தெரிவித்துள்ளார். மியாட் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் அனுமதிக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 28 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அரசு மரியாதையுடன் விஜயகாந்தின் உடலுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. அருப்புக்கோட்டை பகுதியில் பிறந்து மதுரையில் வளர்ந்து கலைத்துறையிலும் அரசியலிலும் சாதனை புரிந்தவர் விஜயகாந்த் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டு 5 நிறைவடைந்துள்ள சூழலில் கட்டுமான பணிகளின் தொடக்கம் குறித்து சில முக்கிய தகவல்கள் தகவலறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது. மதுரை தோப்பூர் பகுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்காக கடந்த 2019 பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். ஆனால் சுற்றுச்சுவர் மட்டும் கட்டப்பட்டு இதுவரை எந்த பணிகளும் தொடங்கப்படாமல் இருந்தது.
இதனால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வல்லரசு என்பவர் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்திடம் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு மத்திய அமைச்சகம் அளித்த பதிலில் மருத்துவமனையின் மாஸ்டர் பிளானுக்கான ஒப்புதல் பெறப்பட்டதாகவும் 2026 ஆண்டிற்குள் கட்டுமான பணிகள் முடிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் இடத்தை மத்திய இணையமைச்சர் எஸ்பி சிங் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் 3 மாதங்களுக்குள் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு 2027 ஆண்டு மருத்துவமனை திறக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் ராணி வேலு நாச்சியார் காட்டிய துணிச்சல் உண்மையிலேயே ஊக்கமளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டின் இறுதி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி அந்நிய ஆட்சிக்கு எதிராக போராடிய நாட்டின் பல பெரிய ஆளுமைகளில் ராணி வேலு நாச்சியாரின் பெயரும் உள்ளதாக குறிப்பிட்டார். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இந்த ஆண்டு நமது நாடு பல சிறப்பான சாதனைகளை படைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வாழ்க்கை முறை தொடர்பான நோய்களை பற்றி பேசப்படும் இந்த வேளையில் இந்தியாவின் முயற்சியால் 2023 ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடப்பட்டதாக தெரிவித்தார். இது இந்த துறையில் பணிபுரியும் நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்துடன் மன ஆரோக்கியமும் முக்கியம் என்பதால் புதுமையான ஹெல்த் கேர் ஸ்டார்ட் ஆப்கள் பற்றி தனக்கு தொடர்ந்து எழுதுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். எப்போதெல்லாம் நாம் இணைந்து முயற்சி செய்தாலும் அது நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் மிகவும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்த பிரதமர் இந்த ஆண்டு இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் காப்புரிமைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாய் இரட்டிப்பாக்கப்படும் என போலி வாக்குறுதி அளித்ததாக பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பாரதிய ஜனதாவின் பொய்கள்தான் மிகவும் வலிமையானவை என கூறியுள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் 2023 ஆண்டின் இறுதி நாள் இன்று என பிரதமர் நரேந்திர மோடிக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். 2022 ஆண்டு வரை எல்லா விவசாயிகளின் வருவாயும் இரட்டிப்பாகும் என பிரதமர் உறுதியளித்ததாக கூறியுள்ளார். அனைத்து இந்தியர்களுக்கும் வீடு இருக்கும் என்றும் 24 மணி நேரம் மின்சாரம் கிடைக்கும் எனவும் உறுதியளித்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இவை எதுவுமே நடக்கவில்லை என கூறியுள்ள கார்கே பாரதிய ஜனதாவின் பொய்கள்தான் மிகவும் வலிமையானவை என்பதை ஒவ்வொரு இந்தியரும் அறிவர் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாததற்காக மத்திய அரசை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு காலதாமதமாவது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கும் கோவிட் பரவலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறியுள்ள ஜெயராம் ரமேஷ் இதில் ஏதோ உள்நோக்கம் இருப்பதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் முதல் முறையாக மாநில தீயணைப்புத் துறையில் பணியாற்றிய பெண் அதிகாரி IAS அதிகாரி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. தீயணைப்புத் துறையில் இணை இயக்குநராக பணியாற்றி வரும் பிரியா 2003 தமிழக அரசின் Group 1 அதிகாரியாக பணியில் சேர்ந்தார். மாநில அரசின் பரிந்துரையின்படி ஆண்டுதோறும் மாநில அரசு அல்லாத சிவில் சர்வீஸ் ஒதுக்கீட்டின் கீழ் Group 1 அதிகாரிகள் IAS அதிகாரி அந்தஸ்து வழங்கப்படுவார்கள். அந்த வகையில் 2022 காலியாக உள்ள IAS இடத்திற்கு அதிகாரி பிரியா தேர்வாகியிருப்பதாக உத்தரவை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் கடலில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 4 பேர் ராட்சத அலையில் இழுத்து செல்லப்பட்டனர். காணாமல் போன மாணவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் தொடர் விடுமுறை மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரையில் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிக்காதவாறு தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் தடுப்பையும் மீறி பலர் கடலில் குளித்து வருகின்றனர். அப்படி பழைய துறைமுக பகுதியில் உள்ள கடலில் குளித்துக் கொண்டிருந்தபோது சகோதரிகள் மேனகா லேகா ஆகியோர் ராட்சத அலையில் சிக்கி இழுத்து செல்லப்பட்டனர். இதேபோல் அந்த பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த 12 வகுப்பு மாணவர்கள் நவீன் மற்றும் கிஷோர் ஆகியோரும் அலையில் இழுத்து செல்லப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஓதியஞ்சாலை காவல்துறையினர் கடலோர காவல்படை மற்றும் மீனவர்கள் உதவியுடன் மாணவ மாணவிகளை தீவிரமாக தேடி வருகின்றனா்
சென்னையை அடுத்த எண்ணூரில் உள்ள கோரமண்டல் ஆலையை மூட வேண்டும் என வலியுறுத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் செயலற்று கிடப்பதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு இருக்கிற பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதே போல இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அந்த அதுக்கான நிர்வாக அமைப்பு, இதெல்லாம் செயலற்று கிடக்குது. ஆகவே இதையெல்லாம் எப்படி நம்பி மக்கள் வந்து வாழ முடியுங்கிற கேள்விதான் இன்னைக்கு ஏற்படுது. அடிக்கடி இப்படி ஏற்படுகிற போது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணுச்சு, என்ன பாதுகாப்பு ஏற்பாடு நீங்க பண்ணிருக்கீங்க? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டா அல்லது வந்து ஆலைகள் பாதுகாப்பு போர்டான்னு எனக்கு சந்தேகம் தான் வருது. இன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு விருது வாங்க வந்த திருச்சியை சேர்ந்த இன்ஸ்டாகிராம் பிரபலத்தை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சமூக வலைதளத்தில் இருசக்கர வாகனத்தில் விபரீத செயலில் ஈடுபட்டு பிரபலமான திருச்சியை சேர்ந்த தரணீஷ் என்ற இளைஞருக்கு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி விருது வழங்குவதற்காக கலை அவார்ட்ஸ் என்ற குழு சார்பில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்க திருச்சியிலிருந்து கள்ளக்குறிச்சி வந்த தரணீஷ் தனது நண்பரின் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை வாங்கி விபரீத செயலில் ஈடுபட்டு அந்த காணொலியை இணையத்தில் பதிவேற்றியுள்ளார். இதையடுத்து கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் என்ற பெயரில் இதுபோன்று பலவித விபரீத செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு விருது வழங்கியது அந்த பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செயல்களை ஊக்குவிக்கும் வகையில் விருது வழங்கிய நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனா்.